நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் அடுத்த, அதாவது இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் வரைக்கும் ஆறு இடங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன நிலைமை அப்படின்றத பற்றி இதுவரைக்கும் பிரீமியம் வீடியோவில் விரிவாக பார்த்துருக்கிறோம். தற்போது ஏழாம் இடத்தில் எந்த கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்தால் என்ன பலன்களை ஒருவருக்கு செய்யும், ஒருவருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் என்ன நிலைமையில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும், அப்போ ஏழில் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நம்முடைய வீடியோ கட்டண வீடியோவை பார்ப்போம். சரி, இந்த ஏழாம் இடம் வழக்கம் போல ஏழாம் இடம் கலத்திர பாவகம் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி, உங்களுடைய உங்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பாவகம்னே சொல்லுவேன். ஏன்னா லக்னத்திற்கு, உங்களை குறிக்கின்ற லக்னத்திற்கு ஏழாம் பாவகத்தில் இருக்கின்ற லக்னத்திற்கு நேரெதிரே இருக்கக்கூடிய ஒரு பாவகம். இந்த ஏழாம் பாவகத்தினுடைய ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற கிரகத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய குணம் அமையும். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஏனென்றால் கிரகங்கள் அனைத்தும் ஏழாம் பார்வையை கொண்டவை. அனைத்து கிரகங்களும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பாவகத்தை பார்க்கும். அப்பொழுது ஏழாம் பாவத்திலிருந்து எல்லா கிரகமும் லக்னத்தை பார்க்கும். லக்னம் தான் உங்களுடைய உயிர்னு அடிக்கடி சொல்கிறேன். அப்போ லக்னத்தின், லக்னத்தோடு தொடர்புடைய லக்னத்தில் இருக்கின்ற லக்னாதிபதியின் அமைப்பை பொறுத்து ஒருவருடைய குணம் அமையும். அதுதான் உண்மை. லக்னத்தோடு தொடர்பு கொண்டு, அதாவது லக்னத்தில் இருக்கும் கிரகங்கள் லக்னாதிபதியின் அமைப்புகள், லக்னாதிபதியின் காரகத்துவங்கள், குணங்கள், அதே போல் லக்னத்தை பார்க்கும் கிரகங்கள், இது மூன்றின் அடிப்படையில் தான் உங்களுடைய குணங்கள் அமையும். அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் அனைத்து கிரகங்களுக்கும், ஏழு கிரகங்களுக்கும், ஒன்பது கிரகங்களுக்கும் பார்வை கிடையாது. ராகுகேதுகளுக்கு பார்வை அமைப்புகள் இல்லை என்பதை மிக தெளிவாக என்னுடைய நூல்கள்லையும் என்னுடைய காணொலிகள்லையும் சொல்லியிருக்கிறேன். அதனால் ராகுகேதுகளுக்கு பார்வை இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாலே அங்கே சிரித்து கொண்டே நகர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறதான் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு. மூலநூல்களில் அவர் சொல்லியிருக்கிறாரே, பராசர மகரிஷியை சொல்லியிருக்கிறாரே, நிச்சயமாக இருக்கார், அது இடைச்சொல்களாக இருக்கும். ராகுகேதுக்கள் இருளற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அதில் அவைகளுக்கு பார்வை கிடையாது. ஆனால் ஒன்றின் நேரெதிரே இன்னொரு கிரகம் இருக்கின்றதுனால ஏழாம் பாவகத்தை பாதிக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஏழாம் கிரகத்தை பார்க்கும், வீட்டை பார்க்கும் சொல்லப்படாது. அந்த அமைப்பின்படி மற்ற சப்த கிரகங்கள் ஏழு கிரகங்களுக்கும் பார்வை அமைப்புகள் இருக்கிறதுனால ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் லக்னத்தை பார்க்கும்ன்றதுனால இந்த ஏழாம் இடம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. இந்த ஏழாம் பாவகத்தை வைத்து என்ன அறியலாம், நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய லைஃப் பார்ட்னர் அல்லது தொழில் பார்ட்னர், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடியவர்களை பற்றிய விஷயங்களை ஏழாம் பாவகத்தில் சொல்லலாம். இன்ப துன்பங்களை, உங்கள் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை சொல்லக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள் அத்தனையுமே வந்து ஏழாம் பாவத்தில் பார்த்துடலாம். நண்பர்கள், மனைவி, பங்குதாரர், இதுதான் மூணு தான் பெரியது. கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம், கல உதரஸ்தானம், கல உதரஸ்தானம், கலத்திரஸ்தானம். அப்போ அந்த கலத்திரஸ்தானத்தின் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கை துணை, ஆணாக இருந்தால் மனைவி அறியலாம், பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றி அறியலாம். சில பேர் வந்து கலத்திரஸ்தானாதிபதி, கலத்திரக்காரகன், பெண்ணுக்கு செவ்வாய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதாக இருந்தாலும் காமத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமான சுக்கிரன் தான் வந்து கலத்திரக்காரகனாக இருக்கிறார். ஆகவே ஏழாம் பாவகத்தின் மிக மிக முக்கியமான அமைப்புக்காக அமைப்பு சிற்றின்பம், இளம் பெண்கள், இதை ரெண்டு விதமாக சொல்லுவோம். இளம் பெண்கள்லேயே கன்னியற்ற இளம் பெண்கள், கன்னி பெண்கள்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஜோதிடத்தில் சில விஷயங்களில் ஒரு நுணுக்கம், அதாவது காரகத்துவங்கள்னு எடுத்துக்கிட்டால் ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள் நூற்றுக்கணக்கானவை, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கானவை, கடகடகடகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கையில் புஸ்தகத்தையோ அல்லது ஒரு இதை வச்சுக்கிட்டோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல. என் மைண்ட் ஃப்ளோவிங்கில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ, எனக்கு என் மன என்ன, எனக்கு என்ன இதோ அந்த அந்த ஃப்ளோவிங்கில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேனே தவிர, ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு நான் எந்த காலத்தில் அது அந்த வழக்கமே எனக்கு கிடையாது, குறிப்பெடுத்துக்கிட்டு சொல்கிறதில்லை. அதனால் ஏழாம் பாவத்தின் சில முக்கியமான இதில் சொல்கிறேன். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது வேணால் சில நேரங்களில் குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன. ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் பேசும்போது அத்தனையும் ஞாபகத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடமே எப்படின்னு சொன்னால்,
எந்த நேரத்துல என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணுமோ அது வந்தாலே போறோம். அந்த அமைப்பின்படியே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த இதில் வந்து ஞாபகம் வந்துடும். ஒரு பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அப்படித்தான், ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஏழாம் பாகத்துடைய மேம்போக்கான சில விஷயங்கள் வந்தாலும் ஒரு பர்டிகுலர் கேள்வின்னு வரும்போது, இப்போ அந்த கேள்வியில் வந்து ஒருத்தர் என்கிட்ட வித்தியாசமாக கேள்வி கேட்டார், எனக்கு வரப்போகின்ற மனைவி, எனக்கு வரப்போகின்ற மனைவி, அதை எப்படி ஒரு நாசுக்காக சொல்றது, அதாவது எனக்கு வரப்போன மனைவி பவித்திரமானவளா? இது ஒரு கேள்வி. இதை ஏழாம் பாகத்தில் தான் வச்சு பார்க்க முடியும். அதாவது நான் இதுவரைக்கும் பெண்ணென்றால் என்னவென்றே அறியாதவன், நான் இதுவரைக்கும் பெண்ணென்றால் என்னவென்றே அறியாதவன், என்னுடைய கற்புத்தன்மையை முதன் முதலாக என்னுடைய திருமணமாக கூற என்னுடைய திருமண நாளன்று என்னுடைய மனைவியின் மூலமாகத்தான் நான் வந்து என்னுடைய கற்புத்தன்மையை இழக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஒரு இளைஞர் என்கிட்ட வந்த கன்சல்டேஷன். அதே போல ஐயா நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள், எனக்கு வரப்போகின்ற மனைவி என்னைப் போலவே கற்புள்ளவளா? இப்படிலாம் கேட்டாரு. நிறைய கான்ட்ரவர்சி ஏற்படுத்துற கேள்வி இதெல்லாம். ஆனால் பலன் வேறமாக இருந்தது, வேற மாதிரி இது அமைப்பு. அந்த அமைப்பை ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய இளம் பெண் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஏழாம் பாவகம் சுட்டிக்காட்டும். கன்னியான இளம் பெண்களை ஏழாம் பாவகமும், கன்னியற்ற இளம் பெண்களை பதினோராம் பாவகமும் சுட்டிக்காட்டும். கன்னியான இளம் பெண்கள், கற்பிழக்காத இளம் பெண்களை ஏழாம் பாவகமும், கன்னியற்ற இளம் பெண்களை, திருமணமாகாத கன்னியற்ற இளம் பெண்களை பதினோராம் பாவகமும் சுட்டிக்காட்டும். இது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான நுணுக்கமான விதிகள். இதை வந்து ஒரு ஆன்லைன் வகுப்புகளில் வரும்போது விரிவாக குறிப்புகளை வச்சுக்கிட்டே நான் சொல்லித்தரேன். சில அந்த மைண்ட் ஃப்ளோவில் எப்படி வரும்போது அப்படித்தான் சொல்ல முடியும். உறவின் போது ஆண் பெண் உடலுறவு தன்மைகள் என்ன அப்படின்றதையும் இந்த ஏழாம் பாவகம் தான் சுட்டிக்காட்டும். அவர் நீங்கள் உறவில் எப்படிப்பட்ட நாட்டமுடையவர், உறவு வந்து எப்படிப்பட்டவருடன் நடக்கும், உங்களுடைய உறவுத்தன்மை, உங்களுடைய உறவு பார்ட்னர் மனைவி, உடலுறவு பார்ட்னர், இவர்கள் எல்லாத்தையுமே இந்த ஏழாம் பாவகம் தான் சுட்டிக்காட்டுது. உறவின் போது எத்தகைய நிலையில் இருப்பீங்க, உங்களுக்கு உறவில் என்ன விதமான ஆசைகள் உண்டு, உறவில் உங்களுக்கு என்ன விதமான ஆசைகள் உண்டு அப்படிங்கிறது இந்த ஏழாம் பாவம் தான் சுட்டிக்காட்டும். முக்கியமாக பார்க்க வேண்டியது மனைவி. மனைவி அந்நிய பெண்ணா, இந்த பெண்ணா, சொந்தக்கார பெண்ணா, மனைவியால் வருமானம் வருமா, மனைவி வருமானம் உள்ளவரா, மனைவி சொத்து பத்துக்களோடு வருவாரா, கணவன் சொத்து பத்துக்களோடு வருவாரா, உங்களுடைய கணவன் மனைவி எந்த துறையில் இருப்பார்னு சில கேள்விகள் கேட்கப்படும். எந்த திசையிலிருந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இந்த ஏழாம் பாவகாதிபதி திசையை வச்சு சொல்கிறது சரியாக வராது. இதற்கு நாங்கள் விளக்கங்கள் சில வீடியோக்களை கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். கலாச்சாரத்திற்கேற்ப சமூகத்திற்கேற்ப தான் வந்து பலன் சொல்லணும் அப்படின்றதுனால அந்த அமைப்புகள் சில நேரத்தில் ஏழாம் பாவத்தில் சரியாக வராது. இந்த திசையிலிருந்து தான் மனைவி வருவார், கணவர் வருவார் அப்படின்னு சொல்கிறது தீர்க்கமானது அல்ல. அதற்கு அது இப்போ தேவையும் இல்லை. தேவைப்படும் போது தான் விதிகள் உருவாக்கப்படும். உலகமே ஒரே திசையாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் வந்து கிழக்கிறந்து வருவா மேற்கிறந்து வருவான்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. கேட்கறதே தப்பாக கேட்கும்போது ஜோதிடர்கள் தப்பாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். கேள்விகள் கேட்பவருக்கு அந்த அமைப்பு. சரி, அடுத்து மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள், உடல் உறவு, கன்னி பெண்கள், கன்னியற்ற பெண்கள், இந்த அமைப்புல குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். உறவின் போது எத்தகைய இதில் அமைவீங்க, இது இதோ இப்போதைக்கு இது இதை மட்டும் நான் சொல்கிறேன். முக்கியமான ஆதிபத்திய விஷயங்கள் இது தான். மனைவியின் சம்மந்தப்பட்ட, கணவன் சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இதிலே குறிச்சுக்கலாம். சரி, இந்த பாவகத்துடைய இன்னொரு சிறப்பையும் சொல்லிட்டேன். இங்கே அமரும் கிரகம் லக்னத்தை பார்க்கும் என்பதால் இந்த ஏழாம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. லக்னத்தோடு பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி ஏழாம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் அவை சுபத்தன்மையோடு சுப தொடர்புகளோடு இருக்கணும். நான் சொல்லுகின்ற அந்த சுபத்து சூட்சமாவில் இந்த பாவகத்திற்கு மிகவும் மிகவும் முக்கியம். எப்போவுமே ஏழாம் அதிபதியை பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்தன்மை உள்ள கிரகமாக தான் வருவார். அது ஒரு அது ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நேர் எதிராக இருக்கிறவன் நம்முடைய எதிரி தான் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் எப்போவுமே ஏழாம் பாவகத்தின் அமைப்புகள் வந்து எதிர்த்தன்மை உள்ள கிரகங்களாக இருக்கும். ஆகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு இடத்திலும் கிரகங்கள் நட்பு நிலைமைக்கு கீழே வருவது நல்லது அல்ல. பகை நீச்சம், பகை நீச்சம் சமமே நல்லதில்லை. நட்புக்கடுத்து சமம், சமத்திற்கடுத்து பகை, பகைக்கடுத்து நீச்சம். ஸ்தான பலம் இழந்திருக்கிற நிலைமை இல்லை. ஆனால் சனி ஏழாம் இடத்துல இருக்கிறது திக்பலம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதை வரிசையாக சொல்லுவோம். சரி, இந்த அமைப்பில் எந்த பாவகம் ஏழாம் பாவகம் ஆனாலும் அங்கே ஒரு நட்பு கிரகம் சுபக்கிரகம் அமர்ந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகவும் நல்ல ஒரு குணநலன்கள் வரும், நல்ல வாழ்க்கை துணை வரும். ஏழாம் பாவகம் கிடக்கூடாது, லக்னம் கிடக்கூடாதுன்ற மாதிரி ஏழாம் பாவகம் கிடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு மனிதன் எந்த லெவல்ல ஜெயிச்சாலும், எப்படிப்பட்ட சூழல்ல ஜெயித்து காட்டினாலும், சொந்த வாழ்க்கையில் தோற்று போனால் வீட்டுக்கு போனால் அவனுக்கு நிம்மதி இருக்கணும் இல்லையா? வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்கணும். அந்த வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லாத தன்மை ஏழாம் பாவகம் அடிபட்டு போனாலே சுக்கரன், இந்த பாவகத்தின் காரகனாகிய சுக்கரனும் கெட்டு, கலத்திர காரகனாகிய சுக்கரனும் கெட்டு, கலத்திர ஸ்தானாதிபதியாகிய இவரும் ஏழாம் பாவகாதிபதியும் கெட்டால் ஒரு மனிதனுக்கு நல்ல அமைப்புகள் இல்லவே இல்லை. மூணு பாயிண்ட் தான், கலத்திர காரகன் சுக்கரன் கிடக்கூடாது, கலத்திர ஸ்தானாதிபதி அதாவது எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஏழாம் அதிபதி கிடக்கூடாது, ஏழாம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் அமைந்திருந்தால் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கையே இல்லை. இந்த ஏழாம் பாவகத்தோடு கணக்கிட்டு அப்படியே கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு பாவகம் ஐந்தாம் பாவகம். அதாவது ஒன்றும் ஏழும் இணைந்து ஐந்தை தருகின்றன. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒன்றும் ஏழும் இணைந்து ஐந்தை தருகின்றன. கணவனும் மனைவியும் இணைந்து குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக ஏழாம் பாவகம் வலுவாக நல்ல நிலைமையில் இருக்கும் போதுதான் ஐந்தாம் பாவகமே உயிர்ப்பித்து தரக்கூடிய சில விஷயங்களை கொடுக்கும். ஐந்தாம் பாவகம் மிக மிக நல்ல அருமையான ஒரு அமைப்புல இருக்கும். ஐந்தாம் பாவத்தோடு கனெக்ட் ஆகிறது இதுதான். அதுதான் சில நேரங்களில் நான் வந்து இந்த புத்திரதோஷ அமைப்புகள் இருக்கின்றதா என்பதை பார்த்து விட்டுத்தான் திருமண பொருத்தம், திருமண விஷயங்களுக்கு நான் பலன் சொல்லுவேன். சில நேரத்தில் சொல்றேன் பாருங்க, ஒருவர் எப்போது திருமணம் பண்ணுவார் அப்படின்ற அமைப்புக்கு உடனே நான் அஞ்சாம் பாவத்துக்கு வந்துடுவேன். எப்போ அவருக்கு அப்பாவாவார் அம்மாவாவார் அப்படின்றத வச்சு அதற்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எப்போது அவருக்கு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, ஏழாம் பாவகத்தின் உடல் உறவை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு எப்போது வருகிறது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நான் ரெண்டையும் ஏழையும் ஐந்தையும் கனெக்ட் பண்ணி தான் அந்த அந்தரங்களில் நான் திருமணம் நடக்கக்கூடிய காலத்தை கணிக்க இது பண்ணுவேன். அது ஒரு மிக மிக முக்கியமான இது, இதையும் மறந்துடாதீங்க. ஏனென்றால் 90% ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துடும், 1.5 வருஷத்துக்குள்ளோட குழந்தை பிறந்துடும். 10-20% பேருக்கு 1 வருடத்திற்குள்ளேயே குழந்தை பிறந்துடும். 5% அல்லது 10% 5% பேருக்கு குழந்தையே பிறக்காது. 10% பேருக்கு 2 வருஷத்துக்கு கழிச்சு பிறக்கும். அப்ப இந்த அமைப்புகளில் பெரும்பாலான அமைப்புகளான ஒரு 1.5 வருடம் முதல் 1 வருடம் முதல் 1.5 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துடும் அப்படின்னு பெரும்பாலோருக்கு அப்படின்றதுனால ஐந்தாம் பாவத்தை கனெக்ட் பண்ணி ஏழாம் பாவத்துடைய இதை பார்க்கலாம், சொல்லிவிடலாம். உறவு எப்போது கிடைக்கும், குழந்தை எப்போது கிடைக்கும், காமம் அதன் அடிப்படையில் சுக்கரன், குழந்தை அதன் அடிப்படையில் குரு, அதன் அடிப்படையில் ஐந்தாம் பாவகாதிபதி. இந்த இருவரையும் கனெக்ட் செய்து ஒருவருடைய திருமண காலத்தை அந்தரத்தில் கணித்து திருமணமாக சொல்லிடலாம். கொஞ்சம் மெனக்கடன் அவ்வளோதான். அதாவது சில நேரங்களில் வந்து ப்ரெடிஷன் ஏதாவது தப்புதுன்னா அது நம்ம ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு இதில் சொல்கிறது, இந்த அந்தர கணக்குகளை கணிக்காமல் போகிறதுனால தான். மற்றபடி ஏற்கனவே திருமணமான குழந்தை பெற்றுக்கொண்ட ஒருவருடைய ஜாதக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்லுகின்ற இந்த 7வது இடம் கனெக்ட், சுக்கரன் கனெக்ட், குரு கனெக்ட் வந்து அந்த காலகட்டங்களில் முடிகிற ஒரு அந்தர ரீசனில் குழந்தை கண்டிப்பாக கிடச்சிருக்கும், திருமணம் ஆயிருக்கும். சரி, இந்த அமைப்புகளில் 7வது பாவகத்தில் ஃபஸ்ட்டு சூரியன் 7வது பாவகம். சூரியன் 7வது பாவகத்தில் இருக்கிறது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் அரைப்பாவர். ஒரு பாவகிரகம் நல்லதல்ல அப்படின்ற போது சனி செய்கின்ற, சனி 7இல் இருந்தால் என்ன அமைப்புகளை செய்வாரோ அந்த அமைப்பில் சரிபாதியான துன்பங்களை 7வது பாவகாதிபதி சூரியன் தருவார். 7வது பாவகத்தில் இருந்தான், அப்போ 7வது பாவகத்தில் அவர் வந்து பகை நீச்ச அமைப்புகள் இருந்தால் சரியான கொடுமையான பலன்கள் இருக்கும். பாவத்துவ அமைப்பில் அவர் வந்து 7வது பாவகத்தில் இருந்தால் லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை பார்க்கும்போது சூரியனின் ஒரு முக்கியமான குணமான தன்னம்பிக்கை, சூரியனோட ஒரு மிக மிக முக்கியமான குணம் தன்னம்பிக்கை, தலைமை தாங்கும் பண்பு. இந்த அமைப்புகளை 7வது பாவகாதிபதியான சூரியன் வந்து 7வது பாவகத்தில் இருக்கிற சூரியன் லக்னத்தை பார்த்து அவர் தருவார் அப்படிங்கிறதுனால பாதி நல்லது பாதி கெட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். அவரை வந்து சுபத்துவமாக இருந்தால் அவர் முழுமையாக நல்ல பலன்களே செய்வார், சூரியன் சம்பந்தப்பட்ட இதை செய்வார். இங்கே 7வது பாவகத்தில் 7வது பாவகாதிபதி சூரியனுக்கு நண்பராக இருந்தால் அவர் சிறந்த பலன்கள் இருக்கும். நட்பு ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் மனைவியின் குணங்களும் நல்ல அமைப்புகளோடு இருக்கும். அடுத்து சந்திரன், 7வது பாவகாதிபதி வளர்பிறை சந்திரனாகி பௌர்ணமி சந்திரனாகி அங்கே இருந்தார்னா மிக மிக சிறப்பு. சுபத்துவ அடிப்படையில் ஒளியோடு அவர் இருக்க வேண்டும். சந்திரன் வந்து எப்பவுமே ராசியும் லக்னமும் நேரெதிரே அமையும் போது சில கேந்திர விஷயங்கள்லாம் கிடைக்கும். லக்னத்திற்கு நேரெதிரே ராசி அமைகிறது, சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த சந்திரன் ஒளி சந்திரனாக இருந்தால் 7வது இடத்தை இவர் லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை சந்திரன் பார்ப்பது, ஒளியோடு இருந்து பார்ப்பது மிக மிக நல்ல ஒரு விஷயம். அந்த அந்த விஷயம் வந்து ஒரு சுபர் பார்க்கின்ற அமைப்பு தான் சந்திரனுடைய ஒளி அமைப்பின் தன்மையின்படி. சந்திரன் எப்போது லக்னத்தை பார்த்தாலும் அவர் பரந்த மனமுள்ளவராக இருப்பார்,
ஒளிச்சந்திரன் லக்னத்தை பார்த்தால் அவர் சுயநலமற்றவராக, அடுத்தவருக்கு உதவக்கூடியவராக, ஒரு பரந்த மனப்பான்மையை கொண்டவராக, ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையாளனாக இருப்பார். அதுதான் வந்து ராசி லக்னம் நேரெதிரே இருக்கிறதுன்றதை சொல்லுது. ராசி நேரெதிரே இருக்கும் பொழுது அவருக்கு வந்து லக்னத்திற்கு சந்திர பார்வை கிடைத்து அந்த சந்திரனுடைய தாய்மை பண்புகள் அனைத்தும் அவருக்கு இருக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கு. ஆகவே லக்னத்தில் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பது நல்லது, தாய்க்கும் நல்லது, வளர்வரை சந்திரனாக இருக்க வேண்டும். அதே அமாவாசை சந்திரன் பலன் தலைகளாக இருக்கும். சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுமே தவிர எண்களின் அடிப்படையில் இல்லை என்பதை அடிக்கடி சொல்றேன். நான் சொல்ற பாயிண்ட் பர்ஃபெக்டா இருக்கும், 100% சரியாக இருக்கும். சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் தெரியாத சில ஜோதிட நுணுக்கங்கள்லாம் நான் சொல்றது அப்படியே புரியும் உங்களுக்கு. ஆக அமாவாசை சந்திரனாக இருந்தால் கடுமையான கெடுபலன். அமாவாசை சந்திரனுக்கு கிட்டத்தட்ட பார்வையே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அது ஒரு ஒரு சப்ஜெக்ட் விளக்கி சொல்றேன், ஒரு ஆர்டிகிள் அதான் எழுதுறேன். சனியின் பார்வை வேறு, அமாவாசை சந்திரனுடைய பார்வை வேறு. சனியின் பார்வை சர்வநாசம், அமாவாசை சந்திரனுக்கு பார்வையே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அமாவாசை சந்திரன் இருக்கும் இடத்தை கெடுப்பார், பார்க்கும் இடத்தை அல்ல அப்படின்னு ஒரு 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 விதியை ஒரு சொன்னேன் இல்லையா. அங்கே அந்த இடத்துல ராகுவிற்கு இணையாக அமாவாசை சந்திரன் வந்து அவரால் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமைகளில் வந்துடும். சரி, அது இன்னொரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். அடுத்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய். ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கவே கூடாது. அவர் வழுத்து ஆட்சி கீச்சி இப்படின்னு அமைப்பில் வந்தால் ஜாதகர் பயங்கரமான கோபக்காரராக இருப்பார். லக்னம் வழுக்காத நிலைமையில, லக்னத்தில் வேறு விதமான சுபத்தன்மை இல்லாத நிலைமையில், ஏழாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயே பாவத்துவமாக சுபத்துவமாக இல்லாத நிலைமையில் ஜாதகர் மிகப்பெரிய கோபக்காரராக, முன்யோசனையின்றி எல்லா விஷயத்தையும் செய்பவராக, அவசர கொடுக்கையாக, செய்ததற்கு பின்பு வருந்துபவராக, அப்போது கூட உணராதவராக இருப்பார். ஏழில் செவ்வாய் இருப்பது எந்த நிலைமையிலும் நல்லதில்லை. ஏழில் செவ்வாய் முக்கால் பாவர் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக தராது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே ஏழில் செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார், குளுமை தன்னை குளுமைப்படுத்த கூட சந்திரனோடு இணைந்திருக்கிறார். நெருப்பு கிரகமான செவ்வாய் குருமங்கல யோகத்தில் குரு குரு செவ்வாய் குரு சேர்ந்திருக்கும் போது அவர் எங்கே இருந்தாலும் நல்ல பலனை செய்வார். அவருக்கு அதை பற்றி தேவையே கிடையாது. சந்திரனால் பார்க்கப்படும் பொழுது, ஒளியோடு இருக்கின்ற சந்திரனால் பார்க்கப்படும் பொழுது, ஒளியான சந்திரனால் சேரும்போது சந்திரமங்கல யோகம் என்று வந்து விடுகிறது. சந்திரன் செவ்வாயை பார்த்து குரு இணைந்திருக்கா உயர் பதவியில் இருக்கிறான்னு அர்த்தம். சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். செவ்வாய் சந்திரனால் பார்க்கப்படுகிறார், நேருக்கு நேரம் சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இங்கே குரு சந்திர செவ்வாயோட குருவும் இருக்கிறார், அதிகாரம் படைத்து விட்டதுன்ற அர்த்தம். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே இந்த விஷயங்கள் எல்லாமே இது புரிஞ்சிடும். ஆகவே ஒரு செவ்வாய் ஏழாம் இடத்துல சுபத்துவமாக இருந்தால் அதிகாரத்தன்மை இருக்கும், அவசர கோபம் இருக்கும். கோபப்படுறவன் அதிகாரம் பண்ணுவான் இல்லையா. செவ்வாயின் குணமே என்ன? அதிகாரமும் கோபமும் தான். பாவத்துவமாக இருந்தால் வீண் ஜம்பம், வீண் கோபம், ரவுடிப்பைய வேலைக்கு ஆகாதவன் அவன் கிட்டத்தில் எவனுமே போக முடியாமல் இருக்கும். சுபத்துவமாக இருந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்த லக்னம் ராசி போன்றவைகளை பார்த்தால் அவர் வந்து அதிகாரம் பண்ணக்கூடியவராக இருப்பார், அதிகம் பேசாதவராக இருப்பார், திட்டவராக இருப்பார், யோவையா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம். பார்க்கிற பார்வையும் அலட்சியம், பேசுகின்ற தோற்றமும் அலட்சியம்னு ஒருத்தர் பார்த்துட்டீங்கனாலே அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, அதிகாரத்திற்கென்றே பிறந்தவர்கள், இயல்பிலேயே அதிகாரம் வந்தவர்கள் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் லக்னம் ராசியோடு அந்த மாதிரி செவ்வாய் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். செவ்வாயின் சுபத்துவத்திற்கு ஏற்றாற் போல கோபங்கள் குறைவு இதாக இருக்கும். ஏழில் செவ்வாய் பாபத்துவமாக இருக்கிறது மனைவிக்கு நல்லதில்லை. ஏழில் செவ்வாய் இருக்கிறவர்கள் மாறுபாடான காம உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். இயல்புக்கு மரபுக்கு மாறான காம உணர்வு கொண்டவர்களாக, காம அமைப்புகளை செயல்படுத்துபவர்களாக இருப்பார்கள். சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு, அவ்வளத்தையும் சொல்லிட்டு சுபத்துவத்துக்கு வந்தார். பாவத்துவம் கூடுதலான அமைப்பு, செவ்வாயும் ராகவும் அங்கே சேர்ந்துருச்சு. கடுமையான துன்புறுத்தி அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க அந்த லக்னம் ராசியோடு ஏழாம் இடத்தோடு செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டவர்கள். அதுக்குள்ளே ஒரு விதிவிலக்குகள் இருக்கின்றன டிகிரி அளவுகளை பொறுத்து. செவ்வாயின் ராகுவின் சனியின் கூடுதல் பாவத்துவத்தை பொறுத்து தான் இந்த ஏழாம் இடத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டார்களே. ஆனால் இந்த துன்புறுத்தி சாடிஸ்ட் மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் சனி ராகு தான் ஏழாம் இடத்தில் இருக்கிறவர்கள் தான் கொடுக்குது. இயல்பாகவே உறவின் போது துன்புறுத்தி அதன் அவர்கள் அழுவதை பார்த்து விட்டு வன்புணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, ரேபிஸ்ட் வன்புணர்ச்சின்னு. ஒரு பெண்ணை அடித்து காயப்படுத்தி மனம் வெறுக்க வைத்து அவள் அழுவதை பார்த்து ரசித்து உறவு கொள்பவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழில் சிவாசனியராக காம்பினேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சைக்கோ அமைப்புகள் எல்லாம் ஏழாம் இடம் தான் சுட்டி காட்டுது, அந்த பாவ கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றன.
சரி, இந்த அமைப்புல அடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கவே கூடாது, இருந்தால் சுபத்துவமாக இருக்கணும். ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாமத திருமணம், உறவில் நாட்டமின்மை, உறவில் மாறுபாடான தன்மை, நல்ல கணவன் அமையாதது, நல்ல மனைவி அமையாதது, இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பா ஏழாம் இடத்து செவ்வாய் செய்வார். சுபத்துவமாக இருக்கும்போது இது அத்தனையும் பலன் மாறி நல்ல கணவனாக இருக்கும். குருவோடு சேர்ந்திருத்தல், சந்திரனோடு சேர்ந்திருத்தல், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது கூட ஏழில் நல்லதுதான். என்ன இருந்தாலும் செவ்வாய் வந்து சுபத்துவமாயிடணும். குருவின் வீட்டில் இருக்கலாம், சுக்கரன் வீட்டில் இருக்கலாம், குரு சுக்கரனோடு தொடர்பு கொள்ளலாம், தனிப்புதனோடு இருக்கலாம். அவர் கூட சேரும்போது அவர் எப்படி தனிப்புதனாக ஆயிடுவார்னு கேட்காதீங்க. அவரை தவிர்த்து புதன் மட்டும் தனித்து இருக்க வேண்டும். அதான் தனிப்புதன் ஒரு கிரகத்தோடு இணைகிறது அப்படின்னு சொல்றது. அதே போல வளர்ப்புரை ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்க வேண்டும். சரி, அதற்கடுத்து செவ்வாய்க்கடுத்து புதன். ஏழில் புதன் இருக்கிறது நல்ல அமைப்புகள் தான். தனியாக இருக்கும் பொழுது கூடவே சூரியனோடும் சேர்ந்திருப்பார் இல்லையா, சூரியன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது அந்த இடத்துல அவர் வந்து தனிப்புதனாக இருக்கிறாரா அல்லது வேறு மாதிரியான அமைப்புகள்ல பாவியரோடு சேராமல் இருக்கிறாரா, பாவியரோடு சேர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லது. புதன் எப்பவுமே லக்னத்தை பார்த்தா அவர் பார்க்கப்படுகின்ற லக்னத்தை பொறுத்து அவர் அறிவாளியாக இருப்பார். புதன் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவர் ஆராய்ச்சியாளர், அறிவாளி அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்தில் புதன் இருக்கிறது நல்லது. தனித்த புதனாக இருந்தால் இன்னும் மேன்மை. புதனும் சுக்கரனும் மட்டும் இருந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் உண்மையில் அறிவான ஆளியாக, அறிவாளியாக, எழுத்து, கல்வி, கேள்வி, இதெல்லாம் எல்லாத்திலையுமே கொஞ்சம் சிறப்பான அமைப்பாக, நாக்கு நல்ல பேசக்கூடியவராக, நன்கு பேசக்கூடிய டைமிங் சென்ஸில் இருக்கக்கூடியவராக, அந்த புதனுடைய அத்தனை தர்க்க விவாதங்களில் ஜெயிக்கக்கூடியவராக, டக்கன்ற எடுத்தடுத்தரப்போல அடுத்தவர்களின் மனதை புரிந்து கொள்ளும்படி பேசக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக ஏழாம் இடத்து புதன் வந்து நிச்சயமாக தருவார். ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்வது ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா, அடுத்து குரு மாறாத ஒரு நிலை. ஏழாம் இடத்துல இருந்தார் குரு அப்படின்னாலே அது மிகப்பெரிய கொடுப்பினை. ஏன்னா லக்னத்தை பார்த்துருவார், அவர் எத்தகைய நிலையில வேணாலும் இருந்துட்டு கூட்டுமே அவர் வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார். இன்னொன்று, குரு இங்கே இதில் இருக்கிறது, புதனும் குருவும் இங்கே இருக்கிறது திக்பலம் எழுந்த நிலைமை. புதனுக்கும் குருவுக்கும் லக்னத்தில் திக்பலம் அப்படின்றதுனால ஏழாம் இடத்துல நிஷ்பலம் என்று சொல்லப்படக்கூடிய திக்பலத்தை அவர்கள் இழப்பார்கள். நிஷ்பலம்னா திக்பலம் இல்லாத ஜீரோ, சூன்ய பலம், அந்த நிலைமையை அவங்க இழப்பாங்க. ஆயினும் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற குரு திக்பலத்தை இழந்தாலும் ஸ்தானபலத்தை, சுபகிரகங்கள் ஸ்தானபலத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அமைப்பின்படி நட்பு நிலைமைக்கு கீழே இல்லாமல், நட்பு நிலைமைக்கு கீழே இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்று அவர் ஏழாம் இடத்துல இருந்து அவர் லக்னத்தை பார்க்கிறார்னா அருமையான ஒரு அமைப்பு. லக்னம் அதிக சுபத்துவமாகிறது. நீங்களே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், எதையும் சமாளிக்கக்கூடிய, எத்தனை சோதனைகளை அவயோக கிரகங்கள் கொடுத்தாலும், தசாபக்தி அடிப்படையில் எத்தனை கஷ்டங்கள் உங்களுக்கு நடந்தாலும் ஏழாம் இடத்துல குரு இருந்து அவர் வலிமையான குருவாக, ஒளிபிறந்திய குருவாக, பங்கப்படாத குருவாக இருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது தசாபக்தியின் அடிப்படையில் உடனே ஜாதக யோகமானு கேட்கக்கூடாது. ஏழில் குரு இருந்தால் யோகன்றீங்க, அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறானே அப்படின்னு சொன்னால் தசாபக்தி அடிப்படைகளில் தான் கஷ்ட நஷ்டங்கள். ஜோசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், உடனே கஷ்ட நஷ்டங்கள்னு வந்துடக்கூடாது. கஷ்ட நஷ்டங்கள் தசாபக்தி அமைப்புகளில் சம்பந்தப்பட்டது. அந்த கஷ்ட நஷ்டத்தை தாங்கி வாழ்க்கையை வாழ்கிறானா தாக்குப்பிடிக்கிறானான்றது கிரக அமைப்புகளை பொறுத்தது. அப்போ ஏழாம் இடத்துல குரு இருந்து அவனுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட திசையே வரட்டுமே, ஊரை விட்டு ஓடி போக மாட்டான், கடன் வாங்கினாலும் இருந்து சமாளிப்பான்னு அர்த்தம். லக்னமும் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, தசாபக்தியும் கெட்டு போச்சு, கடனை வாங்கிட்டு பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு அர்த்தம். கடனை வாங்கிட்டான், கடங்காரன்லாம் வாசலில் நின்று கத்துறான், நின்று சமாளித்து பேசுகிறான், கண்டிப்பாக அவனை தருவேன், ஏமாற்ற மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், உன் பணம் உனக்கு கேரண்டி, நான் செத்தா கூட உனக்கு உன் பணம் வரும்யா அப்படின்னு பேசுகிறான் இல்லையா. அவன்லாம் லக்னம் வளர்த்தவன், ஏழாம் இடம் வளர்த்தவன், ஏழாம் இடத்துலேருந்து சுபகிரகம் லக்னத்தை பார்க்கவன். இதைத்தான் உண்மையான ஜோதிடமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார், உடனே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது தசாபக்தி அடிப்படைகளில், மற்ற கிரக அமைப்புகளில் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய, அது எதிர் வறுமையிலும் செம்மை என்று சொல்லப்படக்கூடிய சில எண்ண துணிவுகளை கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ஏழாம் இடத்து குருவின் வேலை. குரு பகவான் ஏழாம் இடத்துல வலிமையாக இருந்தால் அவர் ஒரு நல்லவனாக இருப்பார், மனசாட்சி உள்ளவராக இருப்பார், நல்ல நெறி நல்ல நடத்தை. செவ்வாய் கோபக்காரமாக இருப்பான்னு சொன்னல, குரு வந்து அவருடைய இயல்பு என்ன, ஏமாளி, நல்லவன், நல்லவனால ஏமாளி தான், நல்லவனுக்கு மனசாட்சி இருக்கும், கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். ஹரிச்சந்திரன் மாதிரி ஒரு பொய் சொல்லிவிடு, அத்தனையும் நாடு நகரம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் கூட பொய் சொல்ல மாட்டான் குரு வளர்த்தவன். குரு லக்னத்தை சுபத்துவமாகி வலுத்து பார்த்தவன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். தான் நல்லா விளைபாக மாட்டான், தான் என்ன நம்புறனோ அதை தான் செய்வான். அது குருவோயே லக்னமாக இருந்து, தனசிங்கன லக்னமாக இருந்து எதிரில் ஏழாம் இடத்துலேருந்து அவர் சொன்னார்னா பார்த்தார்னா அங்கே அவர் பகை வீட்டிலேருந்து தான் பார்ப்பார். ஆயினும் தன்னுடைய லக்னத்தை தானே ஒரு சுபகிரகம்
பார்க்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் மேன்மையான குணங்கள் இருக்கும். வாழ்க்கை வசதிகள் இரண்டாவது பட்சம், மேன்மையான குணங்கள் இருக்கும். ஏழில் குரு இருந்தால் மேன்மையான குணங்கள், அவரை நம்பலாம், அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம்னு ஈஸியாக சொல்லுவேன். மற்றவங்களுக்கு ஒரு ஒரு பொருத்தம் பார்க்க வர்றவங்களுக்கு ஏழில் குரு இருக்கிறான், அவனுக்கு நல்ல பொண்டாட்டி அமையும். ஏன்னா தான் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் புனிதப்படுத்து போவார். சில பேர் வந்து இருக்கும் இடத்தை கெடுப்பார்லாம், இருக்கும் இடத்தை வந்து புனிதப்படுத்த மாட்டார்னு சொல்ல முடியாது, கெடுக்க மாட்டார்னு சொல்ல கூடாது. இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார்னு அர்த்தம் தான் தவிர, இருக்கும் இடமும் நன்றாக இருக்கும், குரு இருக்கும் இடமும் நன்றாக இருக்கும், பார்க்கும் இடமும் நன்றாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஏழில் குரு இருப்பவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா அவனும் குணவானாக இருப்பான், மாமியார் மாமியார மாமனாரை இதை இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பான். சரி, அடுத்து ஏழில் குரு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு, அவனே நல்லவனாக இருப்பான், குரு சம்பந்தப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கும், லக்னம் மேன்மையாக இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடியவனாக, வாழ்க்கையை முறையாக வாழ்பவனாக ஏழாம் இடத்து அவக்கான அமைப்பு இருக்கும். ஆனால் அவன் கஷ்டப்படுகிறான் என்றால் அது தசாபக்தியின் அடிப்படையிலானது, அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு மனத்திறமையும் அவனுக்கிடம் இருக்கும். அதற்கடுத்து சுக்கரன், இதே பலன் தான். ஏழில் சுக்கரன் கலத்திர தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஏழில் சுக்கரன் கலத்திர தோஷம் வந்தாலும் அருமையான மனைவி, அழகான மனைவி, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாத குறைகள். அந்த கலத்திர தோஷம் எங்கேயாவது இருந்து சனி செவ்வாய் ஒரு பங்கமாக பார்த்தாலோ வேறு விதமான இருள் தன்மைகள் இருந்தாலும் நீங்கும். ஏழில் சுக்கரன் வந்து கலத்திர தோஷம்னா கூட தாமத தோஷங்களை தான் அவர் கொடுக்கறதில்லை. சுக்கரன் கெடக்கூடாது, அவ்வளோதான். கெடாமல் அவர் வந்து ஏழில் ஆட்சியாக இருந்தால் கலத்திர தோஷம்ன்றது உண்மைதான். அதாவது மனைவியை பார்த்து கொண்டு மட்டும் இருக்க முடியும். பேரழகையாக ஒரு பெண் இருப்பார், அவர் பேரில் ஈடுபாடு இருப்பார், ஒரு பெரிய பேரழகையாக இருப்பார், அழகியாக இருப்பார், அன்பாக இருப்பார், எல்லாம் இருப்பார். இவருக்கு வந்து தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது. இது போன்ற நிலைகள் எல்லாம் நிறைய ஏராளமான ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். கலத்திர தோஷம் அதுதான் செய்யும். மற்றபடி மனைவியை கெடுக்காது, மனைவியோடைய குணநலமே கெடுக்காது. நல்ல மனைவியை கொடுத்து அவரோடு அனுபவிக்காத அனுசரணையாக இருக்க முடியாத சில நிலைமைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, ஏழில் அடுத்து சனி இருக்கக்கூடாத கிரகம். இங்கே நல்ல திக்பலம் அடைவார், அது ஒன்று. ஏழில் திக்பலம் அடைவார், ஆட்சி உச்சமாக ஏழில் இருந்து அடைஞ்சார்னா மேஷ லக்னக்காரன், அது மாதிரி கடகசிம்ம லக்னக்காரன் தனிச்சு ஆட்சியாகச்சே இருந்து கூடுதலாக சனி செவ்வாய் ராகுவோட தொடர்பை ஏற்படுத்திட்டார்னா சுத்தம் வாழ்க்கையில் போராட்டங்களை கொடுப்பார். ஏழில் சனி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும், உச்சமானால் அவர் வக்கரமடைய வேண்டும். சூட்சும வலு கேதுவோடு இருக்கிறது நல்லது. சனி தனித்து ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் அவர் ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் ஒரு சேர அடைவார், அது மிகப்பெரிய தப்பு, நல்லதில்லை. அதை போலவே நட்பு நிலைமை அமைப்புகளில் சுபத்துவமாக சுக்கரன் குரு தனிப்புதன் வளர்வரை சந்திரனுடைய அமைப்புகளில் இருக்கும்போது மிகப்பெரிய உண்மையில் நல்ல பலன்களை செய்வார். ஒரு பாபகரகம் சுபத்துவம் அடையும் போது அருமையான மனைவி, அந்நிய மனைவி, சொந்தக்கார பொண்ணு இல்லை, மனைவியை கொஞ்சம் பிடிவாத குணமாக இருக்க வைக்கணும். எல்லாம் இடத்துல இருக்கிறது மனைவி தானே வந்து எல்லாத்தையுமே தனக்கு கீழே கணவன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டவராக இருப்பார். இதில் பாவத்துவம் இருந்த சனி வந்து உங்களுடைய லக்னத்தை பார்த்தா நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. ஏழாம் அதுதான் ஸ்பெஷலாக சொன்னேன், ஏழாம் பாவத்துடைய குணம் என்ன, இங்கிருந்து பார்க்கும் கிரகத்துடைய குணத்தை வைத்து பார்க்கணும். நீங்கள் மந்த புத்தி உள்ளவராக பிடிவாதக்காரராக இருப்பீர்கள். உங்களுடைய சனியின் பாவத்துவ சுபத்துவத்தை பொறுத்து இந்த பலன்கள் அமையும். ஏழாம் இடத்துல சனி இருக்கும் பொழுதே அந்த அங்கே அந்த மந்த புத்தி, சந்தேகம், பொறாமை குணம், அடுத்தருடைய வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமைப்படுதல் போன்ற இந்த ஏழாம் இடத்து சனியின் குணங்கள் இருக்கும். கூடுதலாக ஆன்மீகமாக இருக்கும், சுபத்துவமாக இருந்தால், குருவோடு சேர்ந்திருந்தால், கேதுவோடு சேர்ந்திருந்தால், அந்த குரு சனி இணைவை பெற்ற குரு கேது இணைவை பெற்ற சனி லக்னத்தை பார்த்தால் நீங்கள் ஆன்மீகவாதியாக சித்தர்களாக, சித்தர் வடிவு தியானம் தவம் யோகா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, சனி திசையில் அப்படி இருக்கிறவங்களாம் இருந்தீங்க. அடுத்து ராகு, ஏழில் ராகு இருக்கக்கூடாது. ஏழில் ராகு இருந்தால் சுபத்துவமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் ஏழாம் இடமாகி இருந்தால் அது வந்து மிகவும் நல்ல அமைப்புகளை கொடுக்கும். ஏழில் ராகு இருக்கிறது அந்நிய மனைவி, ஏழில் கேது அங்கே போய் லக்னத்தில் கேது இருப்பார். ஆக ராகுவின் தொடர்புகளை நீங்கள் ஏழாம் இடத்துல நான் சொன்ன அந்த மேற்கண்ட ஐந்து இடங்களில் ஏழாம் இடத்தில் ஒரு கோணாதிபதியோடு, ஏழாம் இடம் கேந்திரம் இல்லையா, அப்போ அந்த லக்னத்தின் ஐந்து ஒன்பது குடையவர்கள் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டு அவர் ஏழில் இருக்கிறது நல்லது. ஏழாம் இடமாகிய கேந்திரத்தில் ஒரு கோணாதிபதியோடு ராகு இருந்தால் அவர் நல்ல பலன்களை செய்வார், அவருடைய தசையில் தான். சரியா? அப்போ ஏழாம் இடத்துல சுபர்களோடு சனி செவ்வாய் தொடர்புகள் ஏழாம் இடத்துல ராகுவுக்கு வரவே விடாது, வந்தால் வாழ்க்கை கெட்டுப்போச்சு. நல்ல மனைவி இல்லை, அந்த மனைவியும் சீக்கிரமாக கிடைக்கல, இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணம்னு போய்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் ஏழில் ராகு சனி செவ்வாய் தொடர்போடு, சனி செவ்வாய் ராகு மூவரும் தொடர்பு கொண்டு நிலைமையில் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை கெடும். ஆகவே ஏழில் ராகு இருப்பது நல்லதில்லை. அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடாக இருந்து குருசுக்குரன் தொடர்புகளோடு மட்டும் இருந்து அல்லது வளர்குறை சந்திரன் போன்ற சுவர்களுடைய தொடர்புகள் இருக்கும்போது நல்ல மனைவி, அந்நிய மனைவி, அந்நிய மத ஈடுபாடு, அந்நிய மத, ஏன்னா ஏழில் ராக இருந்தாலே அந்த லக்ன தொடர்பு வந்துடும், அந்நிய மத ஈடுபாடு, அந்நிய மத மனைவி, அந்நிய ஜாதி மனைவி, அந்நிய மனைவி, வெளிநாட்டுக்கார பெண், இது போன்ற அமைப்புகளை ஏழாம் இடத்து
ராகு தருவார். நிறைவாக கேது, ஏழில் கேது இருக்கிறது ஆன்மீகம். ராகு அங்கே லக்னத்தில் இருந்தால் கூட ஏழாம் இடத்துல இருக்கின்ற கேதுவுடைய அமைப்புகள், அந்த ராகு அமைப்புகள், அந்த ஏழில் ஜன்மம் ஏழில் பாபத்துவமாக இல்லாமல் சுபத்துவமாக சனி குரு கேது, சனி குரு இணையோடு கேது இருந்துட்டாலே வந்து உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வந்துவிடும், சாஸ்திர ஈடுபாடு வந்துவிடும். அனைத்து விதமான சாஸ்திர தொடர்புகள், ராகு கேதுகளுடைய திசையில ஜோதிடம் கற்றுக்கொள்ளுதல், ராகு கேதுகள் புத்தி புக்தி வந்துட்டாலே, ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்ட ராகு கேதுகளுடைய புக்திகள் வந்துட்டாலே, தசா புக்திகள் வந்துட்டாலே ஜோதிட ஈடுபாடு வரும். ஆகவே கேது இருக்கும் இடத்தை பொறுத்து பலன் தருவார், ஆன்மீக பலனை தருவார், ஞானத்தை தருவார், அறிவை தருவார். அத்தனை விஷயங்களையும் இந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவால் இருக்கும். ராகு இருக்கிற மாதிரியான கடினமான பலன்கள் வாழ்க்கை அமைப்புகளில் இருக்காது. ஆனால் பொதுவாக ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள் பாவத்துவமாக இருந்தால் உறவை பாதிக்கும், உடல் உறவு அமைப்புகளை பாதிக்கும், அதில் ஆர்வம் இல்லாத ஞானம் ஆன்மீகம் வந்துட்டாலே ஒருத்தன் சிற்றின்பத்தை வெறுத்துருவார் இல்லையா. பேரின்பம் கிடைக்க வேண்டுமென்றால் சிற்றின்பத்தை துறக்க வேண்டும். ஏழில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் பேரின்பத்தை நினைத்து சிற்றின்பத்தை, உடல் உறவு இன்பத்தை கட்டுப்படுத்துவார்கள். ஆக பேர் ஜோடிகிட்ட கருத்து வெற்றுமையை கொடுப்பார்கள். சரியில்லாத ஜோடியை கொடுத்து எதையாவது ஒரு வகையில் ஜோடியை உடலுறவு இன்பத்தை தவிர்க்க வைக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகு கேதுக்கள். மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன அந்த நட்பு பகை இதெல்லாம் அது பார்க்காம ராகு கேதுக்களுக்கென்று சொல்லியிருக்கின்ற சில விதிகளை பார்த்து அதன் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள் என்ன என்ன பலனை தர முடியுங்கிறது இதாக இருந்தாலும் சார். இதுவரைக்கும் ஏழாம் இடத்துடையத சுருக்கமாக சொன்னேன். நாளை அடுத்த வீடியோவில் வந்து எட்டாம் பாவகத்தில் எட்டில் கிரகங்கள் இருந்தால் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான